அதிக ரசிகர்களை கொண்ட கிரிக்கெட் நட்சத்திரங்கள்ல ஒருவர் தான் மகேந்திர சிங் தோனி. மகேந்திர சிங் தோனி யாரும் எதிர்பாராத நேரத்துல திடீர்னு ஒரு நாள் மற்றும் T20 கேப்டன் பதவியில இருந்து கீழ இறங்கியிருக்காரு. இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இனிமே கேப்டன் மகேந்திர தோனி கிடையாது அப்படிங்கறத ரசிகர்களால ஒருபோதும் எண்ணி பார்க்க முடியல. அவங்களோட வலைதளங்கள்ல கேப்டன் தோனிய மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. இதுல அதிகமா சொல்லப்படுற காரணம் கேப்டன் பதவியை பறிக்கிறதுக்கு முன்னாடி வேற வழி இல்லாம அவரே அதை தியாகம் பண்றாரு அப்படிங்கிறது தான். கேப்டன் தோனிக்கான தேவை இனிமே இந்திய அணிக்கு கிடையாது அப்படிங்கிற யதார்த்தமான முடிவுதான் தோனி எடுத்திருக்கிறது. இது ஒரு சகஜமான யதார்த்தமான முடிவுதான் அப்படின்னு பேசப்பட்டுட்டு வருது. 2007 இந்திய ஒரு நாள் அணிக்கு தோனி கேப்டனா வந்த போது இந்தியா உலக கோப்பை தோல்வியோட அதிர்ச்சியிலிருந்து மீளல. அப்போ தோனி பெற்ற வெற்றிகள் ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. கேப்டன் பதவியில கங்குலி இருந்த போது 2003 உலக கோப்பையில பைனல் வரைக்கும் அணிய கூட்டிட்டு போனாரு. ஆனா அதன் பின்னர் அணி சரிவடைய ஆரம்பிச்ச போது தோனி கேப்டனா பொறுப்பேற்றாரு. அதுக்கு பின்னாடிதான் தோனி உச்சம் தொட்டாருன்னு சொல்லலாம். ஆனா 2014 வருஷம் டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து ஓய்வு முடிவு அறிவிச்சாரு தோனி. அதன் பிறகு விராட் கோலி கேப்டன் பொறுப்பை ஏற்று அவரோட தலைமையில அணி பல வெற்றிகளை குவிச்சிட்டு வந்தது. சமீபத்துல நடந்து முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல கூட வெற்றியை சந்திச்சது. தொடர்ந்து 18 டெஸ்ட் போட்டிகள்ல தோல்வியே சந்திக்காத அணி அப்படிங்கிற பெருமைய விராட் கோலி இந்திய அணிக்கு பெற்றுக் கொடுத்தாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கேப்டன்ஷிப் விராட் கைக்கு போனதும் கேப்டனா இருக்கிற தோனிக்கு எந்த ஒரு பணியும் இல்ல அப்படிங்கிற சூழல் தான் நிலவுச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. அதுதான் பிசிசிஐ தலைவரா கங்குலி வருவதா வெளியான தகவல்கள். ஏற்கனவே கங்குலிக்கும் தோனிக்கும் ஆகாது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு பக்கம் கோலி, இன்னொரு பக்கம் கங்குலி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த சூழல் தோனிக்கு சரிவர இருக்காது அப்படிங்கிறது தான் தோனி பதவியை விட்டு விலகிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இது சம்பந்தமா தோனியோட நெருங்கிய நண்பர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரியான முடிவுகளை ஒரு நாள் இரவுல எடுக்க முடியாது. இது நல்லா சிந்திச்சு எடுக்கப்பட்ட முடிவு. கேப்டன் பொறுப்புல இருந்து விலகி ஒரு வீரராகவும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாகவும் செயல்பட இதுதான் சரியான தருணம் அப்படின்னு கருதிய தோனி நல்லா ஆலோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்காருன்னு தெரிவிச்சிருக்காரு. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல, ஒரு சமீபத்தில் வந்த பழக்கம். முழு பாக்கெட்டு 20 சிகரெட்ஸ் இருக்கக்கூடிய கிங் சைஸ் ஃபில்டர்ஸ் பாக்கெட் அப்படி ரெண்டா முறிச்சு வெளியே எரிஞ்சேன். இன்னைக்கு 36 வருஷம் ஆகுது நான் அதுக்கு சிகரெட்டை தொட்டதில்லை.